ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் டாபோர் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரில் சிக்கன். ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சில பவுடர்ஸ் ரெடி பண்ணணும். டர்மரிக் பவுடர், அப்புறம் க்யூமின் பவுடர், அப்புறம் பட்டை பவுடர், அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், அப்புறம் மசாலா சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மேத்தி லீவ்ஸை ஆட் பண்ணிடுறேன். இது கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணுறேன், 2-3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா மர்ஜ் ஆகும், சிக்கனோட ஃப்ளேவர் கிடைக்கும், அது சாஃப்ட்னஸும் உங்களுக்கு வரும். கர்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அது கூட சால்ட் ஆட் பண்ணி ஃபுல் சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் மேலே நல்ல மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு குக்கரில் பட்டரையும் ஆயிலையும் ஊற்றியாச்சு. இப்போ அந்த ஃபுல் சிக்கனை அப்படியே ஒரு குக்கரில் வைங்க. இப்போது சிக்கனை நம்ம குக்கருக்குள்ளே வச்சாச்சு. வச்சக்கப்புறம் நான் பட்டர் 100 கிராம் பட்டர் எடுத்து சிக்கன் மேலே வைக்கிறேன். வச்சோம்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஆயிலியாக நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு லிட் எடுத்து மூடிடுங்க. குக்கர் மூடி போட வேண்டாம், தீஞ்சிரும். அதனால் நம்ம வந்து ஒரு லிட்டு, சாதாரண ஒரு லிட் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து சிக்கனை டர்ன் பண்ணி விடணும். ஏன்னா நமக்கு 4 சைடும் சிக்கன் நல்லா வேகணும். இல்லைன்னா நீங்கள் வேறு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு வேறு பேனுக்கு மாற்றிட்டேன். சிக்கன் வந்து 2 கட் பண்ணிட்டேன். நல்லா வேகணும், குக் ஆகணுன்றதுக்காக சிக்கனை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போது நான் பேன் மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ பட்டரோடு சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் திரும்பியும் அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இனி 4 பக்கமும் குக் ஆகணும். பார்த்திங்கன்னா குக் ஆயிடுச்சு. இது வந்து மெயின் பீஸு. அந்த அடுத்தது வந்து நம்ம லெக் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஆனியன்ஸு, டொமேட்டோ, ஒரு லெமன் எல்லாம் போட்டு கார்னிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ஓவனில் வச்சது காட்டுறேன். நாங்கள் 2 சிக்கன் வாங்கியிருந்தோம், அதில் ஓவனில் வச்சது. இன்னொரு நாள் நான் செஞ்சது இது, இதுவுமே ஓவனில் செஞ்சது தான். நல்லா அது நல்லா ஜூஸியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.